என்னம்மா கண்ணுங்களா சௌக்கியமா? ஏன் தைரியமா கேக்குறன்னா, இவ்வளவு தொகுதியில ஜெயிச்சிட்டோம், 39 தொகுதியில ஜெயிச்சிட்டோம். ஆமாம்மா கண்ணு சௌக்கியம் தானே நீங்க சொல்லுவீங்கிற அந்த தைரியத்தில் தான் கேக்குறேன். இப்ப நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன பார்த்து என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாரத்த விட நான் ரொம்ப சௌக்கியம் தான் கண்ணுனு சொல்லுவேன். ஏன்னா எங்க தொகுதி எம்பி வந்து தயாரி பாரன் அவர்கள், அதனால வந்து ரொம்ப சௌக்கியமா இருக்கிறேன். இப்போ உன்னே உன் நிறுவனம் ஆயிடுச்சு இல்லையா? என்ன சும்மாவாது ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாங்களே, வெற்றிடம் என்பது இல்லை என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. இயற்கையாக சயின்ஸ் படி பார்த்தா வெற்றிடம் ஒன்று உருவாக முடியுமா? ஐயா யோசிச்சு பாருங்க, வேக்குவம் வராது, அதாவது ஒரு வேக்குவம் வெற்றிடம் உருவாவதற்குள் காற்று வந்து அதை நிரப்பிவிடும். அந்த காற்று எங்கிருந்தோ வேறு மாநிலத்திலிருந்தெல்லாம் வர வேண்டாம், இங்கிருந்தே வந்துடும். இங்க இல்லாத காத்தா அந்த காற்று தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க நான் ஒன்னு கேட்பேன், புதிய தலைமுறை வந்துருச்சு இல்லை, புதிய தலைமுறை வந்துருச்சு, புது ஓட்டர்ஸ் வந்துட்டாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதிருப்தி இருக்குது, என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது, நான் எந்த கட்சியும் இல்லை இருந்தாலும் நான் வந்து உண்மையை பேசுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம், அது ஒரு ஆலமரம் மாதிரி அவ்வளவு கிளைகளை விட்டு வேரூன்றி இருக்கிறது. அந்த ஒவ்வொரு விழுதும் வந்து ஒரு ஆலமரத்துக்கு சமம். அதை அவ்வளவு சீக்கிரம் புடுங்கிட்டு அங்கே ஒரு மரத்தை நடுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த பகுதிக்கு சேகர் பாபு அவர்கள் விழுது மட்டுமல்ல, விழுதுகளே ஆலமரமாக மாறுது. அப்போ யோசிச்சு பாருங்க, 1949 செப்டம்பர் 16 ராபின்சன் பூங்கால திராவிட முன்னே எப்படி ஓகே தானே? கலைஞருடைய மாணவன் நிரூபிக்கணும் இல்லையா? 1949 செப்டம்பர் 16 ராபின்சன் பூங்கால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கழகம் விழுதுகள் மரங்களாகி மீண்டும் விழுதுகளை இட்டு அந்த விழுதுகள் மரங்களாகி எப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நீங்க எப்படி அவ்வளவு சுலபத்தில் அசைக்க முடியும்? இது வந்து தத்துவத்தாலும் சித்தாங்களாலும் சித்தாந்தங்களாலும் சமூக நீதி கொள்கையாலும் விட்ட விழுதுகள். நம்மளுக்கு என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா, நீங்க தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் கலைஞர் அவர்களையும் நீங்க வந்து ஒரு மனித உருவமா பாக்குறீங்க. இது ஒரு ரத்தம் சதையோ நுரையீரல் ஹார்ட் பீட்டு அப்படியே போயிட்டுருக்குது வந்துட்டுருக்குது நடந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நடக்க முடியல உட்கார்ந்துடுறாங்க, அந்த உடல் நம்மை மட்டு வரைந்து விடுகிறது, அங்கே வெற்றிடம் தோன்றி விடுகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை இல்லை இல்லவே இல்லை. அது ஒரு கொள்கை வழியாக சித்தாந்த வழியாக சமூக நீதி அந்த கோட்பாட்டின் வழியாக இருக்கிற ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை நீ உருவங்கள் மறைந்து விட்டதால் உங்களால் அசைத்து விட முடியாது என்பது இப்பொழுது நிரூபணமாகிவிட்டது. ஏன்னா இங்க வந்து பயிலரங்கங்கள் நடத்தி பகுத்தறிவு பாசறைகள் மூலமாக பாடங்கள் கற்பித்து ஒவ்வொரு தொண்டனும் கலைஞருக்கு சமமாக உருவாக்கப்பட்டவர்கள். பேர் தான் வேற, சேகர் பாபு தயாநிதி மாறன் பேர் வேற, ஆனால் கலைஞர் தான் இருக்கார். என்ன அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து பட்டை தீட்டி இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட இயக்கத்தை வந்து இயக்கத்தை தாண்டி ஒருத்தர் வரணும் அப்படின்னா எப்படி பார்த்தால் நீங்கள் அதை விட சிந்தித்தாக வேண்டும். அதை விட சிந்திப்பதற்கு சித்தாந்தம் இல்லை, ஏனென்றால் இது தந்தை பெரியார்கள் கொடுத்த சித்தாந்தம். சிம்பிளான வாஸ்துதை, சமூக நீதிங்கிறது ரெண்டே விஷயம்தான், பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. ஆணாக பிறந்தவன் பெண், ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன், பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவள் என்பது இல்லை. ஒத்துக்குவீங்களா தாய்மார்களை? ஒத்துக்குவீங்களா? முடியாதுல்ல. அப்புறம் அதை எப்படி அசைக்க முடியும்? குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் உயர்ந்தவன், குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் தாழ்பவன் தாழ்ந்தவன் என்பதை அடித்து உடைத்து நொறுக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். இந்த சமூக நீதிக்குள்ள பொருளாதார நீதியும் அடங்கி இருக்கிறது.
சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், இந்த ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்குது. முன்னுரிமைகள் மாறலாம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை, பொருளாதார நீதியை முன்வைப்பார்கள், நம்ம சமூக நீதியை முன்வைப்பார்கள். இப்பொழுது அவர்களும் நம்முடன் சேர்ந்து சமூக பொருளாதார நீதியை முன்வைத்து இயங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கருத்தியலோடு கூடிய இயக்கத்தை அசைத்து பார்க்க முடியவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பேசும்போது ரெண்டு விஷயம், இன்றைக்கி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க இந்தி, ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இல்லை, மும்மொழி கொள்கை இல்லை, இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? கலைஞர் அவர்கள் திமுக ஆளும் கட்சியாக இருந்தால் அது ஆளும் கட்சி, எதிர்கட்சியாக இருந்தால் ஆளும் கட்சியை ஆளும் கட்சி. இவங்களோட இம்ச தாங்காதேன்னு பயந்துகிட்டே சில வேலையை பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அதனால நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோமா எதிர்கட்சியா இருக்கிறாங்க பத்தி கவலை இல்லை. ஆளும் கட்சியா இருந்தா ஆளும் கட்சி, எதிர்கட்சியா இருந்தா ஆளும் கட்சி ஆளும் கட்சி. அந்த ஒரு பயத்தை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டிருக்கும் இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கம். இப்போது புதிதாக கட்சிக்கு வந்திருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், இப்போ வந்து செல்ஃபோன் காலகட்டம், நீங்கள் பழைய அண்ணாவினுடைய ஸ்பீச்சுகளையும் கலைஞருடைய ஸ்பீச்சுகளையும் போட்டு கேளுங்க. சும்மா யூடியூப்பில் போய் அந்த கலைஞர் ஸ்பீச், கலைஞர் கருணாநிதி ஸ்பீச்னா உடனே வந்துடும். பேசியிருக்காரு, தை மாதம்தான் ஏன் தமிழர்களுடைய வருடப்பிறப்பு அப்படிங்கிறது கொண்டு பேசியிருக்காரு. 60 வருடங்கள் எல்லாம் சமஸ்கிருத வார்த்தை, கட 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 கடன் மனப்பாடமாக தலைவர் சொல்லி, இதில் ஒன்றும் கூட தமிழ் வார்த்தையாக இல்லாத பொழுது இது எப்படி தமிழருடைய வருடப்பிறப்பாக இருக்க முடியும்? இதை வந்து அவருடைய 71வது வயசில் பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, 60 வருஷம்தான் கணக்கு அப்படின்னா சுழற்சி, ஒரு சுழற்சி அப்படிங்கிறது இரண்டுமோ சுழ இப்போ அது தலைவருக்கு தான் அவ்வளோ மனப்பாடமாக பேச முடியும். இந்த 60 வருஷம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு பயங்கர ஆபாச கதை, அது விட்டுருங்க, அதையெல்லாம் சொல்லி 60 வருஷத்துக்கு மேலே இவனுக்கு சர்க்கிளே இல்லை. அப்போ இவன் கணக்குப்படி பார்த்தா, அப்போ கலைஞருக்கு வந்து 71 வயசாது, இவங்க கணக்குப்படி பார்த்தா இப்போ எனக்கு 11 வயசுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற, இப்போ எனக்கு 11 வயசு தானா? அதனால் தை திருநாள் தான் தமிழர்களின் திருநாள், அதுதான் தமிழர்களின் வருடப்பணப்பு அப்படிங்கிறது அவ்வளவு ஆணித்தரமாக நகைச்சுவையோடு இப்போவும் செல்ஃபோனில் வச்சுருக்கேன், எப்போ வேணாலும் அதை கேட்டுக்கலாம். நேற்று ஒருத்தர் அனுப்பார், ஏன் இல்லை இந்த இயக்கத்தினுடைய பலம் என்னென்னா, அதுதான் 1967 அழகப்பா யூனிவர்சிட்டியில் அறிஞர் அண்ணா பேசுகிறார். அப்போவே 1967 1935 இந்தி திணிப்பு வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து இந்த வரலாறுலாம் அண்ணாவினுடைய பேச்சை கேட்டு எனக்கு தெரியுது. அவர் ஏன் மும்மொழி கொள்கை தேவையில்லைன்னு சொல்கிறாருன்னா, ஐயா அவனவனுக்கு ஒரு மொழி இருக்குது, தாய்மொழி, லிங்க் லாங்குவேஜ், இணைப்பு மொழி வேணுங்கிறதுக்காக தான் இந்தியை சொல்கிறேன். இணைப்பு மொழிங்கிறது அவனவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து அண்ணா சொல்கிற ஊர் அப்போ பெல்லாரிக்கோ ஆந்திரா பகுதிக்கு எல்லாம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கங்களேன், அங்கே போனேன்ன நம்ம போகையிலேயே ஒரு 10-15 தெலுங்கு வார்த்தையை தெரிஞ்சுட்டு போயிட்டேன், என்னென்ன சவுக்கியமானு கேப்ட் பண்ணலாம், ஏமிட்டி சவுக்கியங்கா உண்ணாரா அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படி சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு உனக்கு தேவையான அளவுக்கு அந்தந்த ஊருக்கு உன்னுடைய அவசியம் ஏற்பட்டு போகும்போது அந்தந்த மொழியை கற்றுக்கிட்டா போதும். நீ இந்த மொழியை படித்து தான் ஆகணும் அப்படிங்கிறத திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 200 வருஷங்களாக ஆங்கிலேயன் இந்தியாவை ஆண்ட காரணத்தினால் ஆங்கிலம் இங்கு ஒரு இணைப்பு மொழியாக இருக்கிறது, ஆங்கிலேயன் ஆண்டதனால். இதுவே பிரெஞ்சுக்காரன் நம்மளை ரூல் பண்ணியிருந்தால் பிரெஞ்சு தான் இணைப்பு மொழியாக இருந்திருக்கும். அப்போ 200 வருஷமாக தாய்மொழி தமிழ் இருக்கிறது, இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது. இணைப்பு மொழியான ஆங்கிலம் உலகம் முழுவதும் போவதற்கு பயனுள்ளதாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, உலகம் முழுவதும் பயணிப்பதற்கு ஆங்கிலம் பயனுள்ளதாக இருக்கும் பொழுது இந்தியாவிற்குள் பயணிப்பதற்கும் ஆங்கிலம் பயனுள்ளதாகத்தானே இருந்தாக வேண்டும். பூனை நுழையிறதுக்கு ஒரு ஓட்டை இருந்தால் அதுக்குள்ளே பூனை குட்டியும் நுழைய முடியுமா, நுழைய முடியும் இல்லையா? ஏன்னா உலகம் என்பது உலகத்திற்குள் நுழைவதற்கு ஆங்கிலம் துணையாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கும் அந்த ஆங்கிலமே போதும். இருமொழி கொள்கையை பற்றி அவ்வளவு ஆணித்தரமாக அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 அழகப்பா செட்டியார் யூனிவர்சிட்டியில் இப்போ பேசியிருக்காரு. இப்போ கூகுளில் போய் தலைவருடைய சாதனைகளை சொல்லான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் லேட் ஆகி போயிடும். அவ்வளவு சாதனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, எழுதுறாங்க பாருங்க. திமுக தலைவராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக கோலோச்சியவர். பிற அரசியல்வாதிகளைப் போல
சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றும் இவர் பாணி இல்லை. செய்ய முடிந்ததை சொல்வார், அதை செய்து முடிக்கும் அசாத்திய துணிச்சலும் உழைப்பும் அவரிடம் இருந்தன. கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட டாப் சாதனைகள் சிலவற்றை தங்கள் பார்வைக்கு தருகிறோம். அவங்க எழுதுறாங்க, முதல் முறை முதல்வர் தமிழகத்தில் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து நீடித்த காங்கிரஸ் ஆட்சியை அகற்றி 1967 பொதுத் தேர்தலில் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. வென்ற தொகுதிகள் 138 இடங்கள். அக்கட்சியின் பொதுச் செயலாளரான அறிஞர் அண்ணா முதல்வராக பொறுப்பேற்றார். இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சி அமைத்த வரலாற்று சாதனையை திமுக அப்போது படைத்தது. 1969 பிப்ரவரி 3 அண்ணா மரணமடைந்தார். அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் முதல்வராக கலைஞர் பொறுப்பேற்றார். இப்படி போயிட்டே இருக்குது. கை ரிக்ஷா ஒழிப்பு, தேசிய கொடி, தேசிய வைரமுத்து அவர்கள் பேசினாங்க பார்த்தீங்களா, தேசிய கொடியை முதலமைச்சர் ஏற்றுவதற்கான அந்த பெருமையை பெற்றுத்தந்தவர் கலைஞர். அப்படி பார்த்தா இன்னும் நமக்கு இந்திய பிரதமராக இருக்கும் மரியாதைக்குரிய மோடி அவர்களும் கூட தேசிய கொடியை முதன்முறையாக குஜராத்தில் ஏற்றுவதற்கு காரணம் கலைஞர் அவர்கள் தான். ஸோ தேசிய கொடியை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலைஞர் அவர்களை நன்றியோடு நினைத்துக் கொள்வார்கள். அந்த நன்றி பெருக்கின் காரணமாக தமிழகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யவிருக்கிறார்கள். மிகப்பெரிய நன்மைகளை, தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு கலைஞர் மீது இருக்கும் நன்றி உணர்வால் மிகப்பெரிய நன்மைகள் செய்வார் என்று நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். அதற்கு காரணமாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.